கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த வீடியோ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதும் அவரை அவரோடு கூட ஜெபிப்பதும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதெல்லாம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற ஊழியக்காரர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்களிடம் ஒரு விசுவாசி வந்து இவ்வாறு கேட்டார்களாம், ஜெபிப்பது மிகவும் முக்கியமானதா, வேதத்தை தியானிப்பது மிகவும் முக்கியமானதா, ஏதாவது ஒன்றை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இந்த தேவ மனிதர் இப்படி சொன்னாராம், பிரீத்திங் இன் ஆர் பிரீத்திங் அவுட், விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது மூச்சை உள்ளே விடுவதா அல்லது மூச்சை வெளியே விடுவதா, எது மிகவும் முக்கியமானது என்று கேட்டார்களாம். அப்பொழுது அந்த விசுவாசிகள் புரிந்து கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். காரணம், மூச்சை உள்ளே விடுவதும் வெளியே விடுவதும் எவ்வளவு முக்கியமானதோ அதே போலதான் ஜபமும் கர்த்தருடைய வசன தியானமும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் தவிர்க்கவே முடியாது. அதனால தான் முதலாவது சங்கீத ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனிதன் அவன் மிகவும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ நன்மைகள் அனுபவிக்கிற மனிதர்கள் உண்டு, அவர்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதனை பார்த்து நீதான் பாக்கியவான் என்று மிக ஆணித்தரமாய் சொல்லுகிறதிலிருந்து நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். வேதம் மிகவும் ஆசீர்வாதமானது, அதை தியானிப்பது மிகவும் ஆசீர்வாதமானது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நாம் தியானிக்கும் போது பல்வேறு உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. மிகவும் முக்கியமான மூன்று உணர்வுகள் நமக்குள்ளாக வரும், மூன்று விதமான ஃபீலிங்ஸ். அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த மூன்று ஃபீலிங்ஸில் ஏதாவது ஒன்று கூட நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் தியானிக்க வேண்டிய விதத்தில் வேதத்தை தியானிக்கவில்லை என்று அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தியானிக்க வேண்டிய விதத்தில் நாம் வேதத்தை தியானித்தால் மூன்று மிக முக்கியமான உணர்வுகள் நமக்குள்ளாக வரும். இந்த மூன்று உணர்வுகளை குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் கேளுங்கள். நிச்சயமாய் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது உணர்வு என்னவென்றால், வேதத்தை தியானிக்கும் போது நமக்குள்ளாக நுரை தள்ளி பொங்கும். ஆமென். நுரை பொங்குகிற தியானமாய் நம்முடைய தியானம் இருக்க வேண்டும். அவர் மெடிடேஷன் ஷுட் பி ஏ ஃபார்மிங் மெடிடேஷன், அதாவது நுரை பொங்குகிறதான ஒரு தியானம். சங்கீதம் 45வது சங்கீதம் முதலாவது வசனம், சாம் நம்பர் 45:1 இப்படி சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என்ஐவியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மை ஹார்ட் இஸ் ஸ்டர்ட் பை ஏ நோபிள் டீம் அஸ் ஐ ரெசைட் மை வர்சஸ் ஃபார் த கிங். அதாவது என் இருதயம், நான் ராஜாவை குறித்து சொல்லுகிற இப்படிப்பட்ட தனிப்பட்ட வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் பொதுவாக ஒரு குழுவாக கூடியிருந்து தியானிக்கும் போது அல்ல, நான் ராஜாவை குறித்து பாடும்போது. இந்த சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும், திருமண வீடுகளில் வாசிப்பாங்க, மணவாளனை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு அற்புதமான சங்கீதம். ஆம், ஸ்பிரிச்சுவலி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். அந்த ஆத்ம மணவாளனை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நல்ல விசேஷம்னா குட் நியூஸ், நல்ல வார்த்தைகள். இந்த வசனங்களை, ராஜாவை குறித்து பாடுகிற வார்த்தைகள் வசனங்களை நான் சொல்லும் போது என் இருதயம் எனக்குள்ளாக பொங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேற ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். NKJV-ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மை ஹார்ட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். ஓவர் ஃப்ளோய் அப்படின்னு சொன்னா தெரியும் நமக்கு, நிரம்பி வழிகிறது அப்படின்னு அர்த்தம். KJV-ல எப்படி சொல்லப்படுகிறது, மை ஹார்ட் இஸ் இன்டைட்டிங், அதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகுது, உயிர் மீட்சி அடைகிறது என்று அர்த்தம். ஹீப்ருவில் எப்படி சொல்லப்படுகிறது, ராகாஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை, இதனுடைய அர்த்தம் டு கஷ் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு பாட்டிலை ரொம்ப ஷேக் பண்ணு, ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கிற பாட்டிலை ஷேக் பண்ணி அதை திறக்கும்போது எப்படி உள்ளே இருக்கிற திரவம் பீறிட்டு வெளியே போகுதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது உள்ளன்ட்டு வெளியே வெடித்து கிளம்பணும், நுரை தள்ளி நம்முடைய இருதயம் பொங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேய வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, டு பபிள்,
நமக்கு தெரியும் பபிள்ஸ் பபிள்ஸ் அப்படி வரும், அதாவது நீர்நிலைகளில் ஐ மீன் அந்த நீர் குமிழிகள் வரும், அதுதான் பபிள்ஸ் சொல்லப்படுகிறது. பீரிட்டு பொங்க வேண்டும் அல்லது நுரை தள்ளி பொங்கி வர வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நாம் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் நுரை தள்ளி பொங்க வேண்டும். அதான் உண்மையான அர்த்தம். பொங்குகிற ஒரு இருதயம், அது என்ன பொங்குகிறது அப்படின்னு சொன்னால் லிட்ரலாக நுரை தள்ளி பொங்குமா? இல்லை. அதனுடைய அர்த்தம் நம்முடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் வேதத்தை வாசிக்கும் போது மகிழ்ச்சி உள்ளதாய் மாறுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் நுரை தள்ளி பொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு பகுதியை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் ஆனந்தத்தினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பபிள்ஸ் ஆகிட்டே இருக்கு, பொங்கிக் கொண்டே இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 104 சங்கீதம், அதனுடைய 34 வசனம், சாம் நம்பர் 104 வெர்ஸ் நம்பர் 34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரை நான் தியானிக்கும் போது என்னுடைய மனது, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி எல்லாம் இனிமையாக இருக்கும், நான் அவருக்குள் மகிழ்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் மிகவும் மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து நாம் தியானிக்க வேண்டும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தில் வார்த்தைகளிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாய் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு தியானிக்கக்கூடாது. சிலவங்க கடமைக்காக என்ன பண்ணுவாங்க, ரீட் அவுட் பண்ணுவாங்க, வாசித்து முடிப்பாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ சாப்டர் முடிக்கணும், அதனால் நான் முடிக்கிறேன். இன்ன இல்லை சில அசைன்மெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கி நான் வாசித்து இதை தியானிக்கணும், அந்த கடமையை முடித்து விட வேண்டும். கடமைக்காக அல்ல, வேதத்தை நேசித்து நாம் வாசிக்கும் போது அது நமக்கு இனிமையாய் மாறும். இனிமையாய் மாறிச்சுன்னா நம்முடைய உள்ளமே நுரை தள்ளி பொங்கிக் கொண்டிருக்கும். 119 சங்கீதம் மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம். இதுதான் சங்கீதங்களிலேயே மிகப்பெரிய சங்கீதம். 176 வசனங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தருடைய வசனத்தினுடைய மேன்மையை குறித்து நாம் பார்க்க முடியும். யாரோ ஒருவர் ஆமேன் வசனத்தை ருசித்து ரசித்து ஆமேன் அதை மெடிடேட் பண்ணுகிற ஒரு தேவ ஊழியக்காரர் எழுதியிருக்கிற சங்கீதம் என்பதை தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் 22 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் சங்கீதம்னு சொன்னாலே பாட்டு, ஒரு பாட்டில் ஃபஸ்ட் ஸ்டான்சர், செகண்ட் ஸ்டான்சர் அப்படின்னு பல ஸ்டான்சர்ஸ் இருக்கும். ஆம், 119 சங்கீதத்தினுடைய 22 ஸ்டான்சஸாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டான்சர்லையும் 8 வசனங்கள் இருக்கிறது. அதாவது 1, 2, 3 போடுறதுக்கு பதிலாக தான் அவர்கள் எபிரே எழுத்துக்களை போட்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும் ஆலப், பேத், கிமல், டாலத், ஏ, பவு, சாயின், கேத், தேத், யோட், இப்படி சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் வரும். அதாவது ஹீப்ரோ ஆல்பபெட்ஸ் அது, ஐ மீன் அவ்வளோதான். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கள் அஇ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்ரேய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமாம், முதல் ஸ்டான்சர், செகண்ட் ஸ்டான்சர், தேர்ட் ஸ்டான்சர், எல்லா ஸ்டான்சருமே, இந்த 22 ஸ்டான்சரும் கர்த்தருடைய வார்த்தைகளை வர்ணிக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சங்கீதக்காரன் 16 வசனத்தில் சொல்கிறாரு, உம்மது பிரமாணங்களில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது என் உள்ளம் பொங்குகிறது, மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 40 வசனம், உம்முடைய கட்டளைகளின் மேல் நான் வாஞ்சையாக இருக்கிறேன். அதாவது சும்மா கடமைக்காக அல்ல, வாஞ்சையோடு வந்து வாசிக்கிறேன். 48 வசனம் சொல்லுகிறது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைக்கு கையெடுப்பேன். அதாவது நான் பிரியமாக இருக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் கையெடுத்து கும்பிடுவேன், அந்த அளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. 54 வசனம் சொல்லுகிறது, உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயிற்று. நம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது தானாகவே பாட்டு வருகிறது, கீதங்கள், சாங்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்படின்னா என் உள்ள பொங்குகிறது, பொங்க பொங்க தான் பாடல்கள் வரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 92 சங்கீதம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். நான் துக்கத்தில் நாம் சாக வேண்டியவன். உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது அது மகிழ்ச்சியாக இருந்து நுரை தள்ளி பொங்கி நாம் ஆனந்த தைலத்தால் நிரம்பினபடியினால் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக பல நேரங்களில் நம் உயிரோடு நம்மை நிலைநிறுத்துவதே இந்த கர்த்தருடைய வசனம்தான். அது மட்டுமல்ல, 97 வசனம் சொல்லுகிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இரவும் பகலும் மட்டுமல்ல, நாள் முழுவதும் நான் அதை தியானித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் தியானிக்கிறேன். இன்னும் முக்கியமாக 148 வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஆமென். குறித்த ஜாமங்கள், காலையில் எழும்பி எபிரேயர்கள் யூதர்கள் வசனத்தை தியானிப்பது வழக்கம்.
அவர் சொல்றாரு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, காலையில் 5 மணிக்கு எழும்பி வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னு நம்ம அலாரம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சிலர் அலாரம் அடித்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறா, நான் ஒரு குறித்த ஒரு ஜாமம் உண்டு, இந்த மணிக்கு தான், 4 மணிக்கு தான் எழும்பணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் உம்முடைய வசனத்தை குறித்த மகிழ்ச்சியினால நான் குறித்த ஜாமத்திற்கு முன்னாலே எழும்பி கர்த்தரை தியானிக்கிறேன். அந்த செட்டப் பண்ணி வச்சிருக்கிற அலாரம் அடிக்கிற டைமுக்கு முன்னாடியே நான் எழும்பி உம்முடைய வசனத்தை தியானித்து மகிழ்கிறேன். அப்படின்னா இந்த வசனத்தை அவர் எவ்வளோ நேசிச்சிருக்கணும். வசனத்தை நேசித்தால் நிச்சயமாய் வசனத்தை தியானிப்பார்கள். வசனத்தை நேசித்து தியானித்தால் நிச்சயமாய் நுரை தள்ளி பொங்கும், வாழ்க்கை ஆனந்தமுள்ளதாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் இன்றைக்கு கேட்கிறது போல, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், இல்லைனா நீ ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெறுவாய் என்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை அல்ல அவர் தியானித்தது. ஆம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர்களுக்கு இருந்த வேதாகமம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு. அதாவது இன்னும் விளக்கமாக கூற வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் நாட்களில் புதிய ஏற்பாடு கிடையாது. அவர்கள் வாசித்து தியானித்ததான வேத பகுதி எல்லாம் பழைய ஏற்பாடு தான். இன்னும் மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்ட நாட்களில், இந்த சங்கீதக்காரன் வாழ்ந்திருந்த நாட்களில் அவர்கள் தியானித்த வேத வசனம் பழைய ஏற்பாடு முழுமையும் கிடையாது, நியாயப்பிரமாண புத்தகம் மட்டும்தான். நியாயப்பிரமாண புத்தகம்னா 5 புத்தகங்களும், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களையும் பஞ்சாகமங்கள் அல்லது த பெண்டடூக் அப்படின்னு அழைப்பார்கள், நியாயப்பிரமாண புத்தகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த பைபிளே நியாயப்பிரமாண புத்தகம் தான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் பொதுவாக 1-5 புக்ஸே வாசித்து தியானிப்பது அபூர்வம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருங்கன்னா அதை மட்டும்தான் படிப்போம். 1-5 புக்ஸ் வந்து ரேராக படிப்போம். அதுலேயும் சுருக்கமாக ஆதியாகமும் சிலர் படிப்பாங்க, யாத்திரையாகமும் லேவியராகவும் எண்ணாபாகம் இது உபாகமெல்லாம் தொடரதே இல்லை. காரணம், அதெல்லாம் சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஏறக்குறைய 613 பிரமாணங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரமாணங்கள் படித்து பலரும் தியானிப்பதில்லை. ஆனால் இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கும் போதல்ல, அந்த நியாய பிரமாணத்தை வாசிக்கும் போது. நியாய பிரமாணத்தை வாசிக்கும்படி காலையில் குறித்த ஜாமத்திற்கு முன்பதாக எழும்புகிறேன். அந்த நியாய பிரமாணத்தை தியானித்தபடியினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த நியாய பிரமாணம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி. அந்த நியாய பிரமாணத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளாக நான் மகிழ்ந்து களி கூறி என் இருதயம் நுரை தள்ளி பொங்குகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வேதத்தின் எந்த ஒரு பகுதியை வாசித்தாலும், ஏன் ஒரு வம்ச வரலாறை வாசித்தால் கூட நம்முடைய இருதயம் பொங்க வேண்டும். ஆமென். தியானிக்க வேண்டிய விதத்தில் தியானித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் இருதயம் பொங்கும். ஆமென். நம்முடைய இருதயம் பொங்கவில்லை என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் என்று அர்த்தம். வாசிக்க வேண்டிய விதத்தில் நாம் வாசிக்கவில்லை, தியானிக்க வேண்டிய விதத்தில் நாம் தியானிக்கவில்லை என்று அர்த்தம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் நினைக்கலாம், நான் தான், எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை, எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, யாராவது படிக்கிறத நீங்கள் கேளுங்கள், கேட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆம், இந்த 119வது சங்கீதம் மிகவும் ஆச்சரியமான சங்கீதம். நாம் அதில் சொன்னேன், இதை எழுதியவர் வேத வசனத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்று. நீங்கள் நினைக்கலாம், யாராவது வயசானவங்க ஆமே இதை எழுதியிருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் அதிகமாக பைபிள் படிப்பாங்க அப்படின்னு. இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த 119வது சங்கீதத்தை எழுதியவர் ஒரு இளைஞர். ஆம், அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த 119வது சங்கீதத்தினுடைய 100வது வசனத்தை, வேர்ஸ் நம்பர் 100, நீங்கள் வாசிக்கும் போது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பொதுவாக முதியோர்கள் தான் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஆனால் நான் உம்முடைய வசனங்களை கை கொண்டிருக்கிறபடினால், உம்முடைய பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடினால், அதை தியானிக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். அப்படின்னா இளைஞனாக இருக்கிற நான் முதியோரை விடவும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். எஸ்ரா தான் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று பலரும் கருதுகிறார்கள். ஆம், ஒரு இளைஞனாக இருந்த எஸ்ரா எவ்வளவு ருசித்து ரசித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும்.
ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தியானமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேதத்தில் எந்த ஒரு பகுதியை வாசித்தாலும் நம்முடைய இருதயம் பொங்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லுகிறது, வேத வசனங்கள் தேவாவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், வேதத்தினுடைய அனைத்து வசனங்களும் கர்த்தருடைய ஆவியானவரினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே ஒரு வார்த்தை வாசித்தாலும் அது நம்முடைய உள்ளத்தை குளிர்விக்கிறதாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமே, அதிகமாய் நாம் தியானித்தால் அதிகமாய் நுரை பொங்கும். கொஞ்சம் தியானித்தால் கொஞ்சம் தான் நுரை பொங்கும். தியானிக்கவே இல்லைன்னா நுரையே பொங்காது. அப்படின்னா அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் நீங்கள் அதை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு பழைய பாடல் உண்டு, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடிப்பு ஆடுவேன் என்று. ஆம்பிரியமானவர்களே, நாம் சொல்ல வேண்டும், வேதத்தை வாசிக்கும் போது என் உள்ளம் பொங்குதே, பபிள்ஸ் வந்துட்டே இருக்கு, பொங்கிக் கொண்டே இருக்கிறது, பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது என்று. வேதத்தை படிக்கும் போது அந்த நுரை தள்ளி பொங்குகிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும். இரண்டாவதாக, வேதத்தை தியானிக்கும் போது வருகிறதான ஒரு இனிமையான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால், 39:3 நான் வாசித்ததை தியானிக்கலாம். Psalm 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். என் கேஜேவியில் எப்படி சொல்லப்படுகிறது, ஐ வாஸ் மியூசிங், அதாவது மெடிடேட்டிங், ஃபயர் பர்ன்ட், அதாவது As I was meditating, நான் தியானித்து கொள்ளும்போது எனக்குள்ளாக அந்த அக்னி எழும்பியது. இன்னும் அதை வசனத்தை அப்படியாக வாசித்தால், மை ஹார்ட் வாஸ் ஹாட் வித்இன் மீ ஒயில் ஐ வாஸ் மெடிடேட்டிங் ஆர் மியூசிங், த ஃபயர் பர்ன்ட், தென் ஐ ஸ்போக் வித் மை டங். சொல்கிறாரு, நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ளாக அக்னி மூண்டது. அப்போ முதல்ல நுரை தள்ள வேண்டும். நுரை என்ன சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். வசனத்தை வாசிக்கும் போது மகிழ வேண்டும் நாம். ரெண்டாவதாக, வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஃபயர் பர்னிங் ஏற்பட வேண்டும், அதாவது அக்னி மூளணும். அப்படின்னு அர்த்தம் என்ன, எழுப்புதல் அடைய வேண்டும். ஆமீன், ஒரு எழுப்புதல் ஆமீன் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தியானிக்க வேண்டிய விதத்தில் தியானித்தால் நமக்குள்ளாக அக்னி மூளும், அதாவது எழுப்புதல் எழும்பும். ஆமே, மியூசிங் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம், ஒரு பொருளை வேற எத்தையும் யோசிக்காத அதை குறித்து மட்டுமே தியானித்து கொண்டிருப்பது. ஆம், வசனத்தை வாசிக்கும் போது வேற பல கார யோசனைகள் வரும், அதை தியானிக்க கூடாது. அந்த வசனத்தை மட்டுமே தியானித்து நாம் மகிழ்கிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்த வசனம், அதாவது அந்த சங்கீதத்தினுடையதான முந்தைய வசனம், 2 இப்படி சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. சொல்கிறாரு, நான் பேசவே இல்லை, சும்மா உட்கார்ந்துட்டுருந்தேன், ஆனாலும் துக்கத்தின் மேலே துக்கம், வேதனையின் மேலே வேதனை. காரணம் என்ன? முதல் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடியினால் என்னால் பேச முடியலை, பேசாமல் இருக்கிறபடியினால துக்கம் அதிகரித்தது. அதனால தான் அவர் பேசாமல் தியானிக்க ஆரம்பித்தார். வசனத்தை தியானிக்கும் போது சத்துருக்கள் அவருக்கு எதிராக வரும்போது அவர் வசனத்தை தியானிக்கிறார். வசனத்தை தியானிக்க 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 அவருக்குள்ளாக அக்னி மூண்டது. ஆம்பிரியமானவர்களை, சும்மா இருந்தால் பல்வேறு காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கவலைகள் தான் அதிகரிக்கும். கடந்த நாட்களில் நான் ஒரு போஸ்ட் இப்படி வாசித்தேன், அதாவது ஒரு பிரச்சனையை மீண்டும் 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 நாம் தியானித்து கொண்டிருப்போம் என்றால் கவலைகள் உண்டாகும். எதனால் கவலைகள் உண்டாகிறது? ஒரு பிரச்சனையை மீண்டும் 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 அதை யோசித்து தியானித்து கொண்டிருக்கிறபடினால. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறுபடியும் 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 தியானித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியாகும். காரணம், அது தியானமாய் மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு பிரச்சனையை நினைத்து யோசித்து யோசித்து தியானிக்க முடிகிறதுன்னா கர்த்தருடைய வசனத்தை நினைத்தும் யோசித்து யோசித்து தியானிக்க மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை யோசித்தால் கவலை தான் வரும். அதான் தாவீது சொல்கிறாரு, ஆமே பிரச்சனைகளை நினைத்து நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன், பல காரியங்களை யோசித்தேன், ஆனால் கவலை அதிகரித்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தனோ எனக்குள்ளாக அனல் கொண்டது. அப்படின்னா எனக்குள்ளாக எழுப்புதல் உண்டாயிற்று. இந்த அனலின் மூலமாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 12 சொல்லுகிறது, ஆமே கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அப்படின்னு சொன்னால் சும்மா இருந்தவன் தியானிக்க தொடங்க உடனடியாக இந்த தியானம் ஒரு ஜெபம் மாறியது. ஆம்பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் இந்த தியானம் ஜபமாக மாறும். எசேக்கியேல் 23:29 சொல்லுகிறது, புக் ஆஃப்
சாரி எசேக்கியேல் இல்ல எரேமியா. எரேமியா 23:29 சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெரமயாவில் அவர் சொல்றார், என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. ஆம், ஏன் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நமக்குள்ளாக அனல் எழும்புகிறது? ஏன்னா அவருடைய வார்த்தையே அக்னியாக தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா 24:32 சொல்லுகிறது, எம்மாவூருக்கு போன சீடர்கள் சொன்னார்கள், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவன் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எறியவில்லையா? ஆண்டவராக இயேசு வசனத்தை எம்மாவூர் சீடர்களுக்கு விளக்கி காட்டின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, அனல் கொண்டது. ஆம்பரியமானவர்களை, வசனத்தை கேட்டால் ஒன்னா நுரை பொங்கும், இல்லைன்னா அக்னி எழும்பும். ஒன்னில் நாம் சந்தோஷமாவோம், இல்லைன்னா நமக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகும். இதுதான் உண்மையான தியானமாயிருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, ஆமே, நாம் எப்பொழுதும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமீன். இந்த எம்மாவூர் சீடர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கொழுந்து விட்டு எறிவதற்கு ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னாரா? இல்லை. அந்த லூக்கா 24:25-27 இந்த வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் மறிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற வசனங்களை மோசையினுடைய ஆகமங்களிலிருந்தும், தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களிலிருந்தும், சங்கீதங்களிலிருந்தும் விளக்கி காட்டினார். ஏசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அவர் விளக்கி காட்டின போது அவர்களுடைய உள்ளம் எரிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசுவை தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எறிய வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் தான் ஆண்டவராகிய தேவனாயிருக்கிறார். இயேசு, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். வசனத்தை தியானிக்கிறோன்னா நம்ம இயேசுவை தியானிக்கிறோம்னு அர்த்தம். வி ஹவ் டு நோ மோர் அண்ட் மோர் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அதிகமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன். அதிகமாய் தெரிந்து கொள்வோம் என்றால் நாம் ஜபத்திற்குள்ளாக வழி நடத்தப்படுவோம். வேதத்தை தினமும் வாசித்து தியானிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு இது என்னோடு பேசுகிறது என்று நம்பி அதை தியானிக்க வேண்டும். அமெரிக்காவில் அதாவது ஸ்கூலில் ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான். அவனுடைய பேர் கிளென் கன்னிக்கன் என்று சொல்லப்படுகிறதான பெயர். அவர் படித்து கொண்டிருக்கும் போது அங்கு பயங்கரமான குளிர் பகுதியானபடியினால் அப்பப்போ தீ மூட்டி அவன் குளிர் காய்வது வழக்கம். ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் தீ மூட்டின போது இந்த பெட்ரோலுக்கு பதிலாக சக மாணவன் எவனோ ஒருத்தன் வந்து கெரோசினை எடுத்து ஊற்றிட்டான். அது கும்மு நெறிந்தது. இவனுடைய சரீரம் எல்லாம் தீப்பிடித்து கொண்டது. தீ பற்றி எரிந்து பல நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருடைய கால் எல்லாம் செயலிழந்து போயிற்று. அப்பொழுது எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான், இவனால் இனி எழும்பி நடக்க முடியாது, இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்து கொள்ளுகிற ஒரு மாணவன் இவன். எல்லாரும் இவன் செத்து போவான்னு சொன்ன போது இவன் மட்டும் ஒரு வசனத்தை உறுதியாக சொல்லி, நான் சாக மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். கடைசியாக இவன் பிழைத்து கொண்டார். பிழைத்த போது எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போது சொன்னார்கள், சரி, பிழைத்தான், அவ்வளோதான், இவனால் நடக்க முடியாது, வீல் சேரதான் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு. அப்பொழுது இவன் ஒரு வசனத்தை சொல்லி, அதே வசனத்தை மறுபடியும் சொல்லி தியானித்தான். என் வாழ்க்கை வீல் சேர் கிடையாது, நான் இன்னும் எழும்புவேன், நடப்பேன், ஓடுவேன் அப்படின்னு அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். கடைசியாக சில நாட்களுக்கு உள்ளாக மெடிக்கல் மராக்களாக அவன் வீல் சேரில் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அதே ஜனங்கள் வந்து சொன்னாங்க, இவனால் ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாதுன்னு. ஆனால் இதே அவன் அதே வசனத்தை அறிக்கை செய்து ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பித்தான். மறுபடியும் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மைல் தூர ஓட்டத்தில் வேர்ல்ட் ரெக்கார்டை அவன் பெற்றுக்கொண்டான். அது பெரிய மெடல்ஸ் அவனுக்கு கிடைத்தது. அவன் சொன்ன காரணம், ஏசாய 40:31 நான் சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டேன். என்ன அந்த வசனம் சொல்லுகிறது? தோஸ் ஹூ ஹோப் இன் த லார்ட் வில் ரினியூ தேர் ஸ்ட்ரென்த், தே வில் சோர் ஆன் விங்ஸ் லைக் ஈகிள்ஸ், தே வில் ரன் அண்ட் நாட் க்ரோ வேரி, தே வில் வாக் அண்ட் நாட் வி ஃபெயிண்ட். அதாவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் புதிய பலனை அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல பறப்பார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் ஒருபோதும் இழைப்படைய மாட்டார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலத்தின் பெற்றுக்கொள்வார்கள். சண்டே ஸ்கூலில் படித்த வார்த்தை ஞாபகம் வந்தது. அதை அறிக்கை செய்து அவர் ஜெபித்து தியானிக்க ஆரம்பித்த போது அவருடைய வாழ்க்கையில் நுரை பொங்கியது, அக்கினி மூண்டது. எழும்பினார், உட்கார்ந்தார், நடந்தார், ஓடினார்,
கர்த்தருடைய நாமத்திற்காக பெரிய காரியங்களை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இதைதான் நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, வசனத்தை தியானிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அது சாக்கு போக்கான காரியம். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் உன்னை கேட்பேன், லாக்டவுன் டைமில் எல்லாம் அநேக மாதங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்களே, அந்த நேரத்தில் வேதத்தை தியானித்தீர்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் அதிகமாக தியானித்தேன், நல்ல விஷயம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நோ, அந்த நேரத்தில் நான் தியானிக்கவில்லை. அந்த நேரத்திலும் தியானிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நேரம் இல்லை என்று சொல்வது பொய்யான காரியம். நேரம் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் நீங்கள் தியானிக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன். கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு நான் இந்த வேத பகுதியை முடித்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்னேன், உண்மையிலேயே கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போனால் நுரை பொங்கும். ரெண்டாவதாக சொன்னேன், உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போனால் நமக்குள்ளாக ரெண்டாவது ஒரு ஃபீலிங், அனல் எழும்பும். மூணாவதாக, கர்த்தருடைய வசனத்தை நாம் உண்மையாக தியானித்தால் நடக்கக்கூடியதான மூன்றாவது ஒரு உணர்வு, தேர்ட் ஃபீலிங் என்னென்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 2:37, அப்போஸ்தலர் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது, இதை என்ன சொன்னா, இதை பேதுருவின் வார்த்தைகள் வசனங்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். When the people heard this, they were cut to the heart. KJV இப்படி சொல்லப்படுகிறது, When they heard this, they were pricked in their hearts. அதாவது அவருடைய இருதயங்களில் குத்தப்பட்டார்கள். மூணாவது ஒரு உணர்வு, வசனங்களை கேட்கும்போது இருதயம் குத்தப்படும். பல நேரங்களில் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமே, எனக்கு வேண்டியே இந்த ஊழியக்காரர் பேசியிருக்காரு, என்னுடைய விஷயம் தெரிந்து கொண்டு என்ன, ஆமே, கேவலப்படுத்துவதற்காக இவர் பேசியிருப்பாருன்னு. இல்லை, உண்மையிலே வசனத்தை நீங்கள் கேட்டு தியானித்தா எல்லாருடைய இருதயமும் குத்தப்படும். ஆமே, நான் செய்வது தவறு என்ற பாவ உணர்வு வரும். முதல்ல சொன்னேன், நுரை தள்ளி பொங்கும், அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாகும். ரெண்டாவது சொன்னேன், அனல் உண்டாகும், அப்படின்னு சொன்னால் எழுப்புதல் உண்டாகும். மூணாவது, இருதயம் குத்தப்படும் சொன்னேன், அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா, ஒரு டெடிக்கேஷன் அல்லது ஒரு ரிப்பண்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த ஜனங்களுக்குள்ளாக இருதயம் குத்தப்பட்ட போது அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் வந்தது. அவர்கள் தங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் வேதத்தை, இந்த பேதுரு பேசின வார்த்தைகளை கேட்டு கேட்டு தியானித்தாங்க. பேதுரு அப்படி என்ன பேசினாரு? கிறிஸ்துவையே நம்பாத ஜனங்களுக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் உள்ள சில உதாரணங்களை சொல்லி அவர் பேசுகிறார். யோவேலின் தீர்க்க தரிசனத்தில் நடந்த காரியங்கள், அப்புறமாக பரிசுத்தாவியானவருடைய குறித்து சொன்னார், தாவீது இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போது அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆக வேத வசனத்தை வாசிக்கும் போது நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், அல்லது எழுப்புதல் அடைகிறவர்களாய் மாற வேண்டும். இல்லை என்றால் நம் மனம் திரும்புகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த வசனம் நம்ம குத்தும். பிரியமானவர்களே, எபிரேயர் 4:12 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஹீப்ரூஸ் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதுமாயும் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை கேட்கும்போது ஏதோ ஒரு சரீரத்தை மட்டுமல்ல, அது நம்முடைய ஆத்துமாவை குத்துகிறது, நம்முடைய ஆவியை குத்துகிறது, நம்முடைய கணுக்கள்னு சொன்னால் ஜாயன்ஸை குத்துகிறது, ஊனைன்னு சொன்னால் மேரோ என்று சொல்லப்படுகிறது, திசுக்களுக்குள்ளாக என்ன செய்கிறது, போகிறது. அது மட்டுமல்ல, இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றுக்குள்ளாக இந்த வசனம் போய் கிரியை செய்து நமக்குள்ளாக செய்ய வேண்டிய கிரியைகளை செய்கிறது. பொங்க வைக்கணும்னா பொங்க வைக்கும், அக்னியை மூளை செய்யணும்னா அக்னியை மூளை செய்ய, குத்தணும்னா குத்து கொடுக்கும் வசனம், மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா மகிழ்ச்சியை கொடுக்கும், எழுப்புதல் கொடுக்கணும்னா எழுப்புதல் கொடுக்கும், மனம் திரும்புதலை கொடுக்கணும்னா மனம் திரும்புதல் கொடுக்கும். ஏதோ ஒரு காரியத்தை வசனம் செய்யும். இதில் எதையும் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் சரியாக வசனத்தை தியானிக்கவில்லை என்று அர்த்தம். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆன்டிவைரஸ். ஆமே, இந்த வேத வசனம் நமக்குள்ளாக இருக்கும்போது பிசாசு கொண்டு வருகிற எந்த தீமையான வைரஸுகளும் நம்மை தொடுவதில்லை, அதாவது எந்த பாவ வைரஸுகளும் நம்மை தொடுவதில்லை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், இந்த மூணு காரியங்களும் ஏற்படுகிறது எங்கன்னா இருதயத்தில். முதல்ல நான் சொன்னேன், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, இருதயம் பொங்குது, இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. ரெண்டாவது சொன்னேன், வசனத்தை தியானிக்கும் போது இருதயம் எனக்குள்ளாக அனல் கொண்டது, இருதயம் ஹாட் ஆகுது, ஃபயர் ஆகுது, அப்படின்னா இருதயத்தில் எழுப்புதல் உண்டாகிறது. மூணாவதாக நாம் பார்த்தோம், இருதயத்தில் குத்தப்படுகிறோம், அதாவது மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது
நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். இன்று முதல் இப்படிப்பட்ட ஒரு தியானத்தை தியானிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் நாம் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுப்பாராக. இருதயத்தில் ஒரு பெரிய ஆமென் மகிழ்ச்சியையும் ஒரு பெரிய எழுப்புதலையும் ஒரு மனம் திரும்புதலையும் கொடுப்பாராக. நாம் சேர்ந்து ஆமேன் ஜெபிக்கலாம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆண்டவராகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்கள் உள்ளம் பொங்குகிறது, எங்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்களுக்குள்ளாக அக்னி மூழுகிறது, எங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது கேட்கும் போது எங்கள் உள்ளம் குத்தப்படுகிறது. ஆம், எங்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. இந்த மூன்று உணர்வுகளும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்குள்ளாக வர வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போது இந்த உணர்வுகளில் ஏதாவது ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வசன தியானத்தை வருகிற நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையாருக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் சுகப்படுத்துவீராக. ஓ, அவர்களை கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. ஓ, கலையில் மனம் திரும்புதலை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பீராக, எல்லா நன்மைகளினாலும் கத்தர் நிரப்புவீராக. வருகிற நாட்களில் வசனத்தை தியானிக்க வேண்டிய விதத்தில் தியானித்து கத்தருக்குள்ளால் மகிழ்ந்து கழிகூற ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.